ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைனாக தான் இருக்க போது. பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா சாக்லேட் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 124 நாசல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லீஃப் ரெடி பண்ண போகிறோம். இந்த 124 அப்படின்ற நாசலுக்கு பதிலாக நம்ம 129 கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த டிசைன் இந்த லீஃப் கொண்டு வரதுக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். மோஸ்ட்லி நம்ம வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கேக் டிசைன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் பண்ணுறேன். அதாவது ஸ்பீடாக தான் எடிட்டிங் வந்து ஸ்பீடாக தான் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்னும் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பண்ணுற டிசைன் வந்து எனக்கு சரியாக இருக்குது, நான் என்னால் ஈஸியாக பண்ண முடியுதுன்றதுனால நான் ஈஸியாக பண்ணிட முடியும். உங்களுக்கு வந்து அது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதனால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ணிகிட்ருக்கோம். லீஃப் நாசல் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். லீஃப் நாசல் எடுத்திருக்கேன். இதுக்கு பேஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா குழியாக நம்ம பண்ணணும். இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு பாருங்கள், பேஸ் பாருங்கள், நல்லா குழியாக பண்ணணும். உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு குழியாக பண்ணிவிட்டு, எனக்கு இப்படி சொல்ல வருது குழியாக அப்படி தான் சொல்ல வருது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த ஃப்ளவரில் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த நம்ம வீடியோவில் எது வந்து சரியாக புரியலையோ புரியலன்னு தோணுதோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். இல்லை அந்த வீடியோ கமெண்டில் கூட நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா வீடியோ போடுறதுனா யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கவங்களுக்காக மட்டுமே, அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் போடுறதே வேஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு என்ன வந்து புரியலையோ அதை கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் மாற்றிப்பேன். இந்த டாட்ஸ் பார்த்திங்கன்னா நான் நேம் கோன், நேம் ரைட்டிங் கோன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் பண்ணுறேன். எப்படின்னா நான் டால்ட்டாவில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். டால்ட்டா கேரமல் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் டால்ட்டா கேரமல் யூஸ் பண்ணி பண்ண முடியலன்னா கூட சாக்லேட் கணேஷ் இருக்கும், அதை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் பிளாக் டாட்ஸ். Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேக் நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ தான் எடுத்திருக்கோம். அதாவது ஒயிட் கேக் பண்ணியாச்சு, ஆல்ரெடி ஒயிட் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. மேலே பார்த்திங்கன்னா நம்ம லைட் ப்ளூ ஆட் பண்ணுறோம். இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம லைட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளவரும் வந்து நமக்கு லைட் ப்ளூ, ஒயிட் அண்ட் லைட் ப்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் ரொம்ப சிம்பிள் தான். இது கேக்கில் மெயினே என்னென்னா ஃப்ளவர் தான். இதில் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அதை விடவும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸ்கொயர் கேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷிங், அதாவது ஷார்ப் எஜ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 144 நாசல் இதை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலர் வந்து டபுள் கலர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த வீடியோலேயே நானே காட்டலாம் தான் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக நினச்சிட்டேன். அதாவது ஏன்னா லேட்டாக நினச்சேன்னா அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நினைக்கிறேன் நம்ம இதை காட்டாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, கலர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து என்ன கலர் வந்து பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறேன் சொல்லிட்டு அதையும் நான் போடுறேன். இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் வந்து பைப்பிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே எப்படின்னா லைட் கலரில் ரொம்பவே அழகாகவே வந்திருக்கு, பாருங்கள். நம்ம சைட் பார்டர்லாம் எதுவும் பெருசாக பண்ண போகிறதில்ல இந்த கேக்கில். சிம்பிளாக ஒரு 4 ஃப்ளவர்ஸ் வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேக்கு, பாருங்கள். கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வேறு எதுவும் தெரில, என்ன எப்படி கேட்குறதுன்னு தெரில. எங்கள் அதாவது உங்கள்கிட்ட நான் டேரெக்டாக பேச முடியாது, அதனால் நீங்கள் கமெண்ட்டில் பேசும்போது தான் எனக்கு தெரியும். நீங்கள் என்கிட்ட கனெக்டில், அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரே வழி எனக்கு அது தான். இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த டாட்ஸ் கூட நான் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணுற இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லீஃப் பண்ணிகிட்ருக்கோம். லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே லைட் க்ரீன் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கேக் டெக்கரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நேம் ரைட்டிங். நம்ம கேக் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டா
ரொம்பவே ஒரு ரொம்ப சிம்பிளாக பண்ணால் கூட நம்ம நேம் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா எழுதிட்டோம், நல்லா எழுதிட்டாலே போதும், அதோடய லுக்கே வேறு மாதிரி இருக்கும். நேம் ரைட்டிங் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க ஒவ்வொரு பிகினரும். நேம் ரைட்டிங்க்கு நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நேம் ரைட்டிங் அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நேம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அன்பு கேக் டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவே வந்துடும். இல்லைனாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணிவிடுங்க.